Welcome back to my channel Tammy Beauty Beats. If you have a video so saree எப்படி கட்டணும் அப்படினு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு சின்ன டியூட்டோரியல் மாதிரி காமிக்க போறேன். இப் சப்போஸ் உங்களுக்கு வந்து ஒண்ணுமே தெரியாத saree பத்தி நான் இப்பதான் ஒரு beginner எனக்கு இதுவரைக்கும் saree கட்டனதே இல்ல அப்படிங்கறவங்களுக்கு கூட ரொம்ப யூஸ்புல்லா இருக்கும். ஏன்னா நான் each step வந்து உங்களுக்கு க்ளீனா கிளியரா வந்து பொறுமையா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன்றதால உங்களுக்கு ரொம்ப யூஸ்புல்லா இருக்கும். அது மட்டும் இல்லாம saree வந்து ரொம்ப கஷ்டலாம் கிடையாதுங்க ரொம்ப ஈஸி தான். பட் பிராக்டீஸ் தான் முக்கியம் saree பொறுத்த வரைக்கும். And இந்த வீடியோல ஸ்பெஷலா வந்து நான் pin அது ரொம்பலாம் யூஸ் பண்ணல. கரெக்ட்டா ஒரு 3 pin 4 pin தான் கரெக்ட்டா நான் வந்து யூஸ் பண்ணிருக்கேன். அதுக்கு மேல pin ரொம்ப யூஸ் பண்ணல. ஏன்னா pin நம்ம வந்து புடவையில ரொம்ப ஓவரா குத்தினோம் வெச்சுக்கோங்க அப்படியே புடவே கிஞ்சி வந்துரும் சோ மோஸ்ட் ஆஃப் pin வந்து கம்மியா யூஸ் பண்ற அந்த இது பாத்துக்கோங்க அது மட்டும் இல்லாம saree வந்து ஃபர்ஸ்ட் டைம் நீங்க வாங்குறீங்க ஃபர்ஸ்ட் வந்து கட்ட போறீங்க ஃபர்ஸ்ட் மட்டும் இல்ல எப்ப நீங்க saree வாங்கினாலுமே அது ரொம்ப சாஃப்ட் மெட்டீரியலா இருக்க அப்படியே Dress அது வந்து உருத்த கூடாது saree வந்து ரொம்ப எரியாம பாத்துக்கோங்க சோ அது ரொம்ப யூஸ்புல்லா இருக்கும் ஏனா இதெல்லாம் வந்து எங்க அம்மா என்கிட்ட சொன்னது ஏனா நான் அந்த தப்பலாம் பண்ணிருக்கேன் எடுத்தேனே ரொம்ப எரியற மாதிரி மெட்டீரியல் saree-லாம் பிக் பண்ணிருக்கேன் சோ அதுக்கு அப்புறம் அம்மா சொல்லி நான் இதெல்லாம் மாத்திக்கிட்டேன் சோ இன்னைக்கு நான் உங்களுக்கு காமிக்க போற மெத்தட் வந்து எங்க அம்மா வந்து எனக்கு saree கட்டும்போது சொல்லி கொடுத்த மெத்தட் தான் and ஒரு சில பேர் வீட்ல அப்படியே அம்மா செய்வாங்க நிறைய பேர் வீட்டு பக்கத்து வீட்ல இல்ல வீட்டு ஓனர் இல்ல யாராச்சும் வந்து தெரிஞ்ச அக்கா யாராச்சும் நமக்கு வந்து saree கட்டி விடுவாங்க பட் சமயத்துல நமக்கு வந்து அந்த saree வந்து அவ்வளவு கம்ஃபர்ட்டபிளா இருக்காது இல்ல வந்து உங்களுக்கு இந்த இடத்துல வெப்போம் இல்லையா அந்த ப்ளீட்ஸ் அது வந்து ரொம்ப பெருசா வச்சிருவாங்க அந்த இது So, ரொம்ப அகலமா இருக்கும் அதுவும் நமக்கு பிடிக்காது சோ அப்படிலாம் இல்லாம நீங்களே எப்படி வந்து உங்க saree வந்து செல்ஃபா ட்ரேப் பண்ணனும் அப்படி சொல்லிட்டு தான் இந்த வீடியோல உங்களுக்கு வந்து காமிக்க போறேன் So, I'm delay akama video ku poidalam adukku munadi saree and earrings enga vainanradhu na vandu solliren ena comment section la kettingna alla correct reply panna mudiyadundradala video oda starting la sollidren so actually makeup edhu na podla first eyeliner lipstick mattum dhaan na poturken rendume Lakme odu dhaan and adu mattum illama saree vandu pretty wear abingra or Instagram page la irundhu na vaangirden and earrings pathina Brindavan collections so earrings vandu Brindavan collection abingra or page la irundhu vaangirden and cotton pom pom saree dhaan idu ungalku theriyudhu nenikira so indha vandu pom pom irukku and So நான் வந்து blouse வந்து வீட்டு பக்கத்துல தான் நான் வந்து ஸ்டிட்ச் பண்ணேன் இது வந்து பாத்தீங்க boat neck நான் வந்து ஸ்டிட்ச் பண்ணிருக்கேன் ஓகேங்களா சோ இப்படி தான் இருக்கும் நமக்கு பின்னாடில இருந்து பாக்கும்போது and முன்னாடி நமக்கு இப்படி தான் வருது சரிங்களா நீங்க இதெல்லாம் கமெண்ட்ஸ்ல கேப்பீங்கன்றதால நான் முன்னாடி ரிப்ளை பண்ணிட்டேன் இப்போ நம்ம வந்து saree எப்படி குயிக்கா கட்டணும்னு சொல்லிட்டு பாத்துறலாம் கொஞ்சம் கூட இன்வெஸ்ட்மென்ட்டே இல்லாம வீட்ல இருந்துட்டே சம்மையா earn பண்ணனும் அப்படி நினைச்சீங்கனா முதல்ல போய் மீஷோ ரீசெல்லிங் ஆப்ப வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க அதோட லிங்க் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு and மீஷோ பத்தி டீடைல் வீடியோ வேணும்னு தெரியல அப்படி நினைச்சீங்கனா மேல ஐ கார்ட்ஸ்ல குடுக்குற அதை கிளிக் பண்ணி டீடைல்ட் மீஷோ வீடியோ போய் பாத்துக்கோங்க இப்போ நம்ம வந்து saree எப்படி கட்டறது அப்படினு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நான் மேல வந்து ஒரு டி-ஷர்ட் போட்டுர்க்கேன் அதே மாதிரி கீழ வந்து அதே மாதிரி ஒரு blackல வந்து ஒரு palazzo பண்ணா போட்டுர்க்கேன் சோ saree வந்து எனக்கு இந்த வீடியோல பண்ணி காமிக்கிறது எனக்கு ரொம்ப கன்வீனியன்ட்டா இருக்கணும்னா பாவாடை கட்டنا எனக்கு அவ்வளவு கன்வீனியன்ட்டா இருக்காதுன்றதனால உங்களுக்கு வந்து இந்த palazzo pantலயே உங்களுக்கு வந்து saree கட்டி காமிக்கிறேன் பட் நீங்க கட்டும்போது மேல வந்து blouse போடுங்க அதே மாதிரி கீழ வந்து பாவாடை கட்டிக்கோங்க சோ first time கட்ட போறீங்கன்னா இதெல்லாம் உங்களுக்கு சொல்லணும்ன்றதனால உங்களுக்கு வந்து நான் டைம் எடுத்து பொறுமையா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கேன் and அதே மாதிரி saree நான் உங்களுக்கு வந்து இன்னைக்கு என்ன கட்டி காமிக்க போறேன் அப்படினு பாத்தீங்கன்னா இதுதான் So first நீங்க என்ன பண்ணனும்னா saree first வந்து ஓபன் பண்ணிக்கணும் சோ நல்லா ஓபன் பண்ணிக்கலாம் சோ ஓபன் பண்ணியாச்சு ஓபன் பண்ண உடனே நமக்கு தெரிஞ்சிரும் ஏது வந்து தலப்பா வர போகுது அப்படினு சொல்லிட்டு சோ இதுதான் நமக்கு இந்த saree பொறுத்த வரைக்கும் இதுதான் தலப்பா வருது சோ நம்ம இப்படி தொங்க விடுவோம்ல லைக் இந்த இடத்துல தலப்பு நம்ம கையில புடிச்சு போலாம் அதுக்கு வந்து இதுதான் வரும் அப்படினு சொல்லிட்டு உங்களுக்கு பார்த்தாலே தெரிஞ்சிரும் So, if you push it, this side is pom-pom, plain, this is the insert in this side. First வந்து நீங்க என்ன பண்ணனும்னா saree வந்து கரெக்ட்டா உங்களோட right hand side ல இருந்து left hand side வரைக்கும் இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணிட்டே வாங்க சோ இன்சர்ட் பண்ணிட்டதுக்கு அப்புறமா நமக்கு இந்த மாதிரி இருக்கும் சோ இங்க இருந்து மறுபடியும் ஒரு ரவுண்ட் எம்டி அப்படியே விட்டுருங்க ஒரு பவுச் மாதிரி ஃபார்ம் ஆயிடும் நமக்கு சோ அது ஒரு சுத்து சுத்திட்டு அந்த பக்கமா saree கொண்டு வந்துட்டு மேலே வந்து போட்டுக்கோங்க அந்த பல்லு மட்டும் மேலே இருக்கிற மாதிரி போட்டுக்கோங்க நான் சிங்கிள் பீட் வைக்கிறதுனால கம்மியா தான் தலப்பு வந்து விட்டுர்க்கேன் நீங்க நிறைய ப்ளீட் வைக்க போறீங்க அப்படினா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாவே நீங்க வந்து துணி எடுத்துக்கிற மாதிரி இருக்கும் சோ அதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நமக்கு ஃப்ரண்ட்ல வந்து இந்த மாதிரி பவுச் மாதிரி ஃபார்ம் ஆயிருக்குல அது என்ன பண்ணனும்னா நீங்க வந்து எனக்கு வந்து एक्चुअली வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு வாட்டமா இருக்கும் சோ அந்த பக்கம் தான் நான் வந்து ப்ளீட்ஸ் எடுக்க போறேன் கீழ சோ இத பாருங்க லெஃப்ட் ஹேண்ட் சைடு தான் எனக்கு வாட்டமா இருக்கு நான் எப்படி எடுக்கணும்னு உங்களுக்கு காமிக்கிறேன் பொறுமையா ஸ்லோ மோஷன்ல தான் காமிச்சிருக்கேன் நான் ஸ்பீடே பண்ணல சோ நீங்க என்ன பண்ணனும்னா பொறுமையா இந்த மாதிரி எடுங்க இது பிராக்டீஸ் வரதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும் ஜஸ்ட் ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து இந்த தம் ஃபிங்கர் அண்ட் வந்து நம்மளோட இன்டெக்ஸ் ஃபிங்கரை வச்சு இந்த மாதிரி நம்ம பண்ணிக்கலாம் சோ இந்த மாதிரி எடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அழகா வந்து அந்த ப்ளீட்ஸ் வந்து கீழ வந்து அலைன் ஆகி குடுத்துரும் நமக்கு சோ இது வந்து நிறைய வாட்டி பிராக்டீஸ் பண்ணனும் எடுத்தோனே நமக்கு வராது இதுதான் மெயின் இந்த சாரீலயே மெயினே இதுதான் இதுவும் மேலே வைக்கிறது தான் மெயின் சோ இது வந்து பொறுமையா நீங்க வந்து ட்ரை பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்துரும் சோ இந்த ப்ளீட்ஸ் எல்லாமே கரெக்ட்டா வந்து அரேஞ்ச் பண்ணியாச்சு இது ஒரு சில பேர் ரைட் ஹேண்ட் சைடுல இருந்து எடுப்பாங்க ஒரு சில பேர் வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடுல இருந்து எடுப்பாங்க நான் வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடுல தான் எடுப்பேன் அதுக்கு அப்புறம் எல்லாத்தையும் கரெக்ட்டா அலைன் பண்ணிட்டு நம்ம வந்து பின்ன வச்சு செக்யூர் பண்ண போறோம் சோ இது எல்லாமே கரெக்ட்டா அலைன் ஆயிடுச்சு ஆனா இங்க வந்து ஒரு சின்ன ட்விஸ்ட் இருக்கு என்னன்னா அந்த ஃபர்ஸ்ட்ல இருக்குல்ல First pleat மட்டும் உள்ள insert பண்ணிடுங்க. Pin எதுவுமே போட கூடாது. First மட்டும் உள்ள விட்டுடுங்க. மத்ததெல்லாம் கரெக்ட்டா இருக்கான்னு ஒருட்டி செக் பண்ணிட்டு அதுக்கு மட்டும் pin போடுங்க. First one மட்டும் விட்டுருங்க. So pin போட்டாச்சு. அதுக்கு அப்புறம் என்ன பண்ணனும்னா நம்ம first விட்டுருக்கோம்ல அத வந்து மறுபடியும் ஒருட்டி clean ஆ இது உள்ள தள்ளிட்டு இந்த chunk மாதிரி இருக்குல அத வந்து full-ஆ உள்ள insert பாவாடைக்குள்ள வந்து insert பண்ணிக்கோங்க. So in the side la vandu first vittirukra pleat vandu indha madiri kutti space namalukku enna mari ungalku varum adu vandu andha idha vandu tight panni idukulla insert pannittu meedhi irukla left over saree vandu idhe madiri clean ah vandu insert pannikonga so paakradhukku decent ah irukum na ye main ah idu solrenna namalukku mele vandu pleats loose agumbodhu idu romba helpful ah irukum na ungalku adu panni kaamchumbodhu ungalku theriyum so ipo mele pathinga na vandu single pleat vekkradnala mele romba kammiyana alavu dhaan na vandu pallu eduthirken So பாத்தீங்கன்னா single pleat வைக்கிறது ரொம்ப ஈஸி just அத வந்து பாருங்க ஒரே ஒரு வாட்டி clean ஆ பின்னாடிலாம் சுருக்கம் இல்லாம இருக்கா அப்படிን பார்த்துட்டு single pleatக்கு வந்து மேலே பல்லு வச்சிட்டு லைட்டா நம்ம வந்து ஒரே ஒரு பின்ன மட்டும் வச்சி செக்யூர் பண்ணிக்கலாம் சோ இந்த சாரிக்கு நான் வந்து single pleat தான் வைப்பேன் சோ இதுதான் நமக்கு வந்து ஃபைனல் லுக் single pleatல வச்சா நமக்கு வந்து இப்படி தான் இருக்கும் லுக் சோ பாருங்க saree வந்து ஃபர்ஸ்ட் இதுக்கு வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம் single pleatல வந்து கட்டினா நமக்கு வந்து சாரியோட லுக் வந்து இப்படி தான் இருக்கு So ரொம்ப ஈஸியா வெச்சிரலாம் single pleat ஓட கீழ பாருங்க finish எவ்வளவு சூப்பரா நமக்கு வந்து வந்திருக்கு அப்படினு சொல்லிட்டு இப்போ அதே மாதிரி நிறைய pleats வைக்கிறது எப்படி நான் உங்களுக்கு சொல்லி தரேன் சோ இந்த பல்லு இருக்குல்ல அத அப்படியே எடுத்துக்கோங்க கையில அது எடுத்துக்கிட்டு நம்ம கீழ பண்ண மாதிரி மேலே வந்து just pleats வைக்க போறோம் அவ்வளவுதான் இது வந்து நிறைய pleats கூட வைக்கலாம் pleats பத்தி டீடைல்ட் வீடியோ வேணும்னா சொல்லுங்க நான் தனியாவே வீடியோ போடுறேன் மேலே வைக்கிற pleats பத்தி சோ just அத ஸ்லோ மோஷன்ல தான் இதையும் நான் உங்களுக்கு வந்து காமிச்சிருக்கேன் இந்த மாதிரி அலைன் பண்ணிக்கோங்க Align பண்ணிட்டு கரெக்ட்டா அது வந்து ஒண்ணுனா நம்ம ஜாயின் பண்ணிட்டே வரணும் ஜாயின் பண்ணிட்டே வந்து நம்ம மேலே வந்து அது வெச்சிட்டே வந்தோம்னா நமக்கு வந்து கரெக்ட்டா வந்து ப்ளீட்ஸ் அலைன் ஆயிடும் இப்போ கொஞ்சம் நான் வந்து ஸ்பீட் பண்ணியிருக்கேன் Next வந்து pleats எல்லாத்தையும் arrange பண்ணி pin பண்ணிக்கோங்க சோ உங்களோட அம்மாவோ இல்ல சிஸ்டரோட ஹெல்ப் இருந்தா கூட அப்படி கூட நீங்க வந்து pin பண்ணிக்கலாம் ஏனா சமயத்துல நம்ம கை வந்து குத்திப்போம் தெரியாம அதுக்காக சோ pin எல்லாம் போட்டாச்சு அதுக்கு அப்புறம் ஃப்ரண்ட்ல வந்து pleats எல்லாம் கரெக்ட்டா அலைன் பண்ணிக்கோங்க சரியா சோ இப்படி வந்து க்ளீனா நம்ம வந்து அலைன் பண்ணிட்டோம் முக்காவாசி காலேஜ் गर्ल्स நான் இதுவரைக்கும் ஃபேஸ் பண்ணதுல நான் என்ன பாத்திருக்கேன்னா நிறைய பேருக்கு வந்து மேலே வந்து துணி வந்து லூஸ் ஆயிடும் மேலே வந்து வைக்கிற pleats வந்து அடிக்கடி லூஸ் ஆயிடும் சோ அதுக்கு நம்ம என்ன பண்ணனும்னா அந்த மேலே வச்சிருக்கோம்ல அந்த pleats அத நாம என்ன பண்ணனும்னா எந்த இடத்துல லூஸ் ஆவுதோ இப்போ பாருங்க மேலே வந்து லூஸ் ஆவுதுன்னு வெச்சுக்கோங்களே அத அப்படியே புடிச்சிட்டு இந்த பக்கமா இழுத்துட்டு வந்துருங்க சோ இப்படி கொண்டு வந்ததுக்கு அப்புறமா இந்த மாதிரி கொஞ்சம் லூஸ் இருக்கு பாருங்க அத நாம என்ன பண்ணனும்னா இந்த இடத்துல நம்ம chunk இருக்குல்ல அதுக்குள்ள அந்த இத வந்து இதுக்குள்ள கொண்டு வந்துட்டு கொஞ்சம் டைட்டா மாத்திடுங்க சோ that நமக்கு வந்து மேலே வந்து லூஸ் ஆகாது சோ இப்படி கொண்டு வந்துட்டு அத டைட்டா ஆக்கிட்டு உள்ள இன்சர்ட் பண்ணிட்டு அந்த கேப் அந்த மீதி இருக்கிற லெஃப்ட் ஓவர் துணியும் போட்டு கவர் பண்ணிட்டீங்கன்னா முடிஞ்சுது சோ இப்படி தான் நீங்க வந்து மெயினா வந்து மேலயும் pleats வைக்கணும் அதே மாதிரி கீழ வைக்கணும் एक्चुअली இந்த சாரிக்கு பாருங்க pleats நிறைய வச்சாவளோ நல்லா இல்ல அதனால தான் நான் வந்து இந்த சாரிக்கு வந்து single pleat தான் வைப்பேன் சோ முடிஞ்சிருச்சு ஃபைனல் லுக் சோ நிறைய pleats வச்சா நான் இந்த மாதிரி தான் வைப்பேன் இது வந்து என்னோட ஓன மேக்கப் லுக்ல இருந்து இருக்கிற ஒரே ஒரு போட்டோ கிளிப் மட்டும் நான் இதல வந்து இன்சர்ட் பண்ணியிருந்தேன் அதே மாதிரி இந்த சாரியோட full image கட்டினதுக்கு அப்புறம் இருக்க கூடிய full image வந்து நான் உங்களுக்கு single pleatல இருக்கத இன்சர்ட் பண்ணிருக்கேன் So, I think this video is very useful. Each step is step by step clear. So, you can try it. You can try it. You can try it. Super cut. So, you can try it. You can try it. You can try it. You can try So, you can try it. You can try it. You can try it. You can try it. You can story it. You can try it. You can If you like this video, please like this video and subscribe to our channel. படிங்க சோ மறக்காம நம்ம சேனலை வந்து subscribe பண்ணிக்கோங்க பக்கத்துல உங்களுக்கு ஒரு குட்டி bell இருக்கு அதை click பண்ணி all கொடுத்துக்கோங்க அப்பதான் என்னோட எல்லா வீடியோக்கான notification உங்களுக்கு வரும் and மறக்காம வந்து என்ன எல்லா social media like TikTok Instagram hello app அப்படியே இருக்குல்ல அது எல்லாத்துலயும் நீங்க வந்து மறக்காம follow பண்ணிக்கோங்க இதுல அதோட link எல்லாத்தோட லிங்க்குமே உங்களுக்கு வந்து descriptionல இருக்கு நான் உங்களுக்கு அடுத்த interestingான வீடியோல வந்து பார்க்கறேன் bye